காய்ஸ், குட் மார்னிங். நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸையும் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காய்ஸ், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேபி மார்க்கெட் 22,000 மேலே ஒரு ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்கும். பட் நான் வந்து இன்ட்ராடேக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தாலும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து நான் வந்து நெகட்டிவில் தான் இருக்கேன். ஸோ இந்த பிட்வீன் இந்த ஏரியாக்குள்ளே நான் எந்த ஒரு டிசிஷனும் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் எடுக்க போகிறதில்ல. மேபி மார்க்கெட் கொஞ்சம் ட்ராக் ஆகி இந்த 21,960-940 இந்த ஏரியாவுக்கு வந்தால் இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு முடியும். 22,000-22,061-22,121 அப்படின்னு இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கான்ட்ராக்ட், அதாவது இப்போ இந்த வீக்கோட இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு வந்து ஒரு 11:30 மேலே இந்த கான்ட்ராக்டை வந்து தொடாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ப்ரீமியம் வந்து எரோட் ஆகாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நிஃப்டி ப்ரீமியம் எல்லாமே எரோட் ஆகும், அதாவது ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கான்ட்ராக்டில் 11 மணிக்குள்ளே பண்ணுங்கள். 11 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடே பண்ணுவீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுங்கள், இந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரியே மார்க்கெட் இந்த 21,900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பாசிபிலி இட் கேன் ரீச் டுவர்ட்ஸ் 21,850-21,820 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வியூ. 15 மினிட்ஸ் கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸோட கேண்டில் ஹை பிரேக் பண்ணால் லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் அ பை வித் அ ஸ்மாலர் டார்கெட்ஸ். சின்ன சின்ன டார்கெட்ஸ் மட்டும் பிளான் பண்ணுங்கள். பெரிய டார்கெட்ஸ் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணாதீங்க இன் நிஃப்டி. இந்த சேம் வே பேங்க் நிஃப்டி, எஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நான் ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இன்ட்ராடே லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா 46,652 இந்த ஏரியாவிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 46,761 ஃபாலோட் பை 46,840 47,000 ப்ளஸ் லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஷூட் அப். ஸோ இன்ட்ராடேக்கான சப்போர்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா தான், இந்த இடத்து தான் வந்து ஒரு க்ரூஷியல் ஏரியாவாக இருக்கும் இன்கேஸ் டவுன் ஆகிற மார்க்கெட் திரும்புறதுக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவை 46,300 கம்ஃபர்டபுளாக, சாரி 46,600 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இட் கேன் பாசிபிளி கம் டுவர்ட்ஸ் 46,535 46,437 ஃபாலோட் பை 46,200-300 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஃபால். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதோட பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி முக்கியமாக இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் மேக் அ டெசிஷன். இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரை ஃபார் அ டெசிஷன். அது வரைக்கும் வந்து எந்த வித ட்ரேடும் பாசிபிலிட்டிஸ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போதா இல்லை இதை பிரேக் பண்ணி பாசிபிளாக மார்க்கெட் கீழே வருதாங்க, நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ட்ரை டு லுக் ஃபார் அ ஸ்மாலர் ப்ராஃபிட். பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இன்ன வரும் இன்ன வரும்னு ஹோல்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்டை பார்த்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப 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 புத்திசாலித்தனம். பெருசாக யோசிக்காதீங்க, லெவல்ஸ் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் பொறுமையாக கண்டிப்பாக மார்க்கெட் சோதிக்கும். யார் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கீங்களோ, லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறீங்களோ, யுவர் ப்ராஃபிட் வில் பி வெரி மினிமல். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே கவலையே படாதீங்க, வெரி வெரி மினிமல் லாஸாக தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட், பொறுமையாக இருந்தால் ஈஸியாக பணம் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.